நாளைக்கு என்னுடைய பொண்ணு யூனிவர்சிட்டி ஹாலில் பரீட்சை எழுதிட்டு வெளியே வந்த உடனே அவளை கடத்தி என்னுடைய வெள்ள அம்பாசக்காருக்கு நீங்க கூட்டிக்கிட்டு வரணும். கரெக்டா ஒரு மணிக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அவள் வெளியே வந்துடுவா. நீங்க உஷாரா இருக்கணும். இந்த முதலாளி, முதலாளி, என்ன அந்த வீட்டு சொந்தக்கார பொண்ணோட பேரு மாலத்திங்க? இப்ப அதோட முக்கியம், நாங்க சொல்ல வந்தது அது இல்லைங்க. நாளைக்கு அந்த பொண்ணு யூனிவர்சிட்டி ஹாலில் ஏதோ பரீட்சை எழுத போதா. சரி ஜானி, அந்த பொண்ணு பரீட்சை எழுதிட்டு ஆள் இருந்து வரப்போ நாம வெள்ள கலர் அம்பாசக்கார வெளியே வெயிட் பண்றோம். அந்த பொண்ணு அப்படியே கார்ல கிட்னாப் பண்றோம். அவங்க அப்பனுக்கு நான் போன் பண்றேன், உனக்கு உன் பொண்ணு வேணும்னா எனக்கு என் தங்க பெட்டியை திருப்பி கொடுக்கணும்னு. எப்படி ஐடியா? கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு முதலாளி. நடத்தி காட்டுற பாரு, நீ வெள்ள கலர் ரெடி பண்ணு போ. வடிவேலு, கணேசா, நாளைக்கு மாலதி பரீட்சை எழுதிட்டு வெளியில வர்றப்ப ஆளுங்களை வச்சு அவளை கடத்திட்டு போறதுக்கு திருவடி முடி பண்ணிட்டான். எல்லாம் கவனமா கேளுங்க, நான் ஒரு பிரமாதமான ஐடியா வச்சிருக்கிறேன். என்னது என்னது? மாலதி பரீட்சை எழுத ஹாலுக்குள்ள போறா. எழுதுறா எழுதுறா எழுதிக்கிட்டே இருக்கா. இங்கு தீர்ந்து போச்சு. மாலதி பரீட்சைய முடிச்சிட்டு கரெக்டா 12 மணிக்கு வெளியே வருவா. அதுக்குள்ள நம்ம அந்த மரத்துக்கிட்ட ஒரு வெள்ள அம்பாசக்கார நிறுத்தி வைக்கிறோம். வந்த உடனே அவ ஏறிக்குவா, நம்ம அவளை கூட்டிக்கிட்டு போயிடுறோம். மாலதி பரீட்சைய ஒரு மணிக்கு தான் முடிச்சிட்டு வெளியே வருவான்னு அங்க திருவடி வந்து பாப்பா. அங்க மாலதி இருக்க மாட்டா, திருவடி ஏமாந்து போயிடுவான். திருவடி அழுதுட்டே நின்னுட்டு இருப்பன். கணேசன் ஒரு வெள்ள அம்பாசிடர்ல வந்து எனக்கா வெயிட் பண்றேனாரு. இதுவா பாரு. ஆமா, இந்தா நான் வரேன். காட்டிட்டான். வண்டி எடுப்பா சீக்கிரம்.